தளபதி விஜய் அவர்கள் ரொம்பவே கோவப்பட்டு முதல் முறையாக அவருடைய மேனேஜரான ஜெக்தீஷ் மேலே ஒரு மிகப்பெரிய அதிரடியான முடிவு ஒன்று எடுத்திருக்காரு. இந்த ஒரு விஷயம் தான் சமூக வலைதளங்கள் முழுக்க இப்போ தீயா பரவ ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. தளபதி விஜய் அவர்கள் எதுக்காக அவருடைய மேனேஜரான ஜெக்தீஷ் மேலே கோவப்பட்டாரு, அதுக்கு ஜெக்தீஷ் அவர்கள் இப்போ தளபதி விஜய் கிட்ட என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தின முழு விவரங்களையும் இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்ன நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் சினிமாவில் இன்னைக்கு தவிர்க்க முடியாத நடிகர்களை ஒருவர் தான் நம்ம தளபதி விஜய் அவர்கள். இவருக்கான ரசிகர் பட்டாளங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம உலக அளவில் மிக பிரம்மாண்டமா கோடிக்கணக்கில் இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தளபதி விஜய் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு செய்தி வெளியானா அது சமூக வலைதளங்கள் முழுக்க ரொம்பவே வைரலா ட்ரெண்ட் ஆகிற ஒரு விஷயம் வழக்கமான ஒரு விஷயமா மாறிடுச்சு. அந்த வகையில இப்போ நம்ம தளபதி விஜய் அவர்கள் முதல் முறையா அவருடைய மேனேஜரான ஜெக்தீஷ் மேல ஒரு மிகப்பெரிய கோபப்பட்டு அவர் சில அதிரடியான முடிவுகளை எடுத்திருக்காரு. அப்படி நம்ம தளபதி விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய மேனேஜரான ஜெக்தீஷ் மேல ஒரு மிகப்பெரிய கோவப்பட்டு முதல் முறையா அந்த மேனேஜர் பதவியில இருந்து இவரை தூக்கியிருக்காரு. ஆனா இதுல என்ன ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு ஜெக்தீஷ் அவர்கள் பல ஆண்டுகளா மேனேஜரா இருந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் அவர்கள் கடைசியா நடிச்சிருக்க படமான மாஸ்டர் படத்துக்கு இவரும் ஒரு தயாரிப்பாளராகவும் இருந்துட்டு இருக்காரு. இதை தொடர்ந்து நம்ம தளபதி விஜய் கூட மாஸ்டர் படத்துடைய ஆடியோ லான்ச்ல ஜெக்தீஷ் அவர்களை பத்தி ரொம்பவே பெருமையாவும் இவர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் ரொம்பவே புகழ்ந்து பேசியிருந்தாரு. இப்படி இருக்கும்போது நம்ம தளபதி விஜய் அவர்கள் எதனால இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த சில நாட்களாவே ஜெக்தீஷுடைய நடவடிக்கைகள் எதுவுமே சரியில்லை அப்படின்ற மாதிரியும் இது நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு சுத்தமாவே பிடிக்கல அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஜெக்தீஷ் அவர்கள் நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவில் இன்னும் சில நடிகர்களுக்கு மேனேஜர் வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கதாகவும் இது தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோபத்தை உருவாக்கி இருக்கதாகவும் அதனாலதான் நம்ம தளபதி விஜய் அவர்கள் இப்போ ஜெக்தீஷ் அவர்களை மேனேஜர் பதவியில இருந்து தூக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதை தொடர்ந்து இப்போ முதல் முறையா இத பத்தி ஜெக்தீஷ் அவர்கள் அவருடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்காரு. அதுல இவர் என்னென்ன விஷயங்களா சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் எந்த ஒரு தவறுமே பண்ணல அப்படின்ற மாதிரியும், தளபதி விஜய் அவர்கள் எதுக்காக இப்போ என் மேல கோவப்பட்டு மேனேஜர் பதவியில இருந்து தூக்குனாரு அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு இன்னுமே மர்மமா இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே உருக்கமா நம்ம ஜெக்தீஷ் அவர்கள் முதல் முறையை இப்போ சில கருத்துக்களை வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜெக்தீஷ் அவர்கள் வேற என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் இவ்வளவு நாள விஜய் அவர்களுக்கு ரொம்பவே உண்மையா தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரியும், அவரை நான் முழுசா நம்பி இருந்ததுக்கு அவர் எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ரொம்பவே வெளிப்படையாவும் சோகமாவும் சொல்லியிருக்காரு. மேலும் இப்போ முதல் முறையா ஜெக்தீஷ் அவர்கள் நம்ம தளபதி விஜய பத்தி சொல்லியிருக்க இந்த ஒரு விஷயங்கள் தான் சமூக வலைதளங்கள் முழுக்க வைரலா பரவ ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் ஜெக்தீஷ் அவர்கள் நம்ம தளபதி விஜய பத்தி இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க தமிழ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.